ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேருக்கு இந்த பழக்கமே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டம் சொன்னாங்க, அல் பஹீல், கஞ்சர்கள் யார் என்றால், யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ, யார் அதற்கு சலவாத்தை கூறவில்லையோ அவர்கள்தான். அல்லாஹ் பாதுகாப்பானார். முஹம்மது ரசூலுல்லாஹ், உள்ளத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள். ஏதோ நாவுகள் அசைக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது, உள்ளத்திலிருந்து அன்போடு எழ வேண்டிய வார்த்தை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யபஸுது யதஹு பில்லைல் லியதூப முஸ்ஸிஉன் நஹார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவில் அவனுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், பகலில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், இரவில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. எதுவரை? ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. என்ன அர்த்தம் அப்படின்னா, கியாமத்து வரும் வரை ஒரு நொடி கூட அல்லாஹ் இடத்திலே இல்லை, இந்த நொடியில் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் என்று. காலை எழுந்தது முதல் இரவு வரும் வரை, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை, அல்லாஹுடைய வாசல் திறந்தே இருக்கிறது, அதில் செல்வது எம்முடைய கடமை, அதை அல்லாஹ் ஒருபோதும் அடைக்க மாட்டான், அல்லாஹ் அதை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். நீ இவ்வளவு பாவம் செய்து இருக்கிறாய், என்னை நோக்கி வராத என்று அல்லாஹ் யாரையும் விரட்டி இருக்க மாட்டான். என்று சொன்னவன், அவனுக்கு கலிமா மறுக்கப்பட்டது, அவனுடைய வாய் அடைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஒருவேளை அவன் கலிமா சொல்லி இருந்தால், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கலிமா அவனுடைய பாவத்தை அழித்திருக்கும். கருணையாளன் அவன், அவனுடைய கருணையை யாரும் எண்ண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பிதௌபத்தி அப்தி. இந்த ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ் அதிக மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய குணம் அது. அல்லாஹு லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன், அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு அடியான் அவனிடத்திலே திரும்பி வரும் பொழுது, ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்கிறான், தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும். பல ரிவாயத் வருகிறது, எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து சொல்கிறேன். வாகனத்தோடும் உணவோடும் தன்னுடைய பானத்தோடும் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறான். பாலைவனம் பற்றி நமக்கு தெரியும், அதனுடைய பயணம் எப்படி என்று. பயணம் செய்யும் பொழுது திடீரென்று களைப்பு வருகிறது. களைப்பில் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுப்பதற்காக உறங்குகிறான், வாகனத்தையும் உணவையும் பானத்தையும் வைத்துவிட்டு. விழித்து பார்க்கிறான், அவனுடைய வாகனமும் இல்லை, உணவும் இல்லை. என்னாகும்? பாலைவனத்தில் எதுவுமே இல்லைன்னா, அவன் நஃப்ஸு சொல்லுகிறது, உனக்கு பசி வந்து விட்டது, தாகம் வந்து விட்டது, மரணம் தான் உனக்கு, இனிமேல் வாழ்வதற்கு அவகாசமே உனக்கு இல்லை, மரணத்தை எதிர்பார்த்து இங்கே உட்காரு, அவ்வளவுதான் மனசு சொல்லுது. மரணத்தை எதிர்பார்த்தவனாக உட்காருகிறான், அப்படியே அசதியில் உறங்கி விடுகிறான். வாழ்வை தொலைத்து விட்டேன், இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று அந்த உறங்கி அந்த அடியான் மீண்டும் விழித்து பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அந்த அடியான் எழுந்தவுடன் மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து சொன்னான், அல்லாஹும்ம அந்த அப்தி வ அன ரப்புக். இது குஃபுர். இப்படி சொல்வது என்ன, என்ன வார, என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ என் அடிமை, நானும் ரப். இது என்ன ஷிர்க், இது குஃபர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அஃதா மின் ஷித்தத்தில் ஃபரஹ். வேண்டுமென்று அவன் சொல்லவில்லை. எப்படி வேண்டுமென்று அவன் சொல்லவில்லை. அவன் தவறளித்து விட்டான் மிக்க மகிழ்ச்சியில். வாழ்வு கிடைத்திருக்கிறது மீண்டும் வாழ்வதற்கு என்ற ஒரு மகிழ்ச்சியில், மிக்க மகிழ்ச்சியில் வார்த்தையில் தவறளித்து விட்டான். எப்படி தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் வாழ்வு இல்லை என்று மீண்டும் கிடைத்ததோ, இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு சென்ற அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும் பொழுது இவன் அடையக்கூடிய ஆனந்தத்தை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹுடைய நேசம் உள்ளத்தில் இருந்தால் இந்த ஹதீஸ் எல்லாம் உள்ளத்திலே அப்படியே அன்போடு இறங்கும். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாம் அவனுடைய அடியார்கள். என் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன், என் பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன், ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கோடிகளை கொட்ட வேண்டுமா? தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும்? என் நேரங்கள் வாழ்க்கை அனைத்தையும் பள்ளியிலே கழிக்க வேண்டுமா? தேவையில்லை. அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கவில்லை. உன் பாவத்தை தியாகம் செய், அல்லாஹ் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். நீ அவனை பாவத்தை தியாகம் செய்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான். சிறந்த மக்களிடத்தில், சிறந்த கூட்டத்தில் அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்துங்கள். ஷைத்தானை கோபப்படுத்துங்கள், கவலை அடைய செய்யுங்கள். ஷைத்தான் கவலை அடைவானா? கவலை அடைவானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனங்களை ஓதி சஜிதா செய்கிறானோ அப்போது ஷைத்தான் விரண்டு செல்கிறான், அழுதவனாக அழுகிறான் ஷைத்தான். எப்போது அடியான் அல்லாவிற்கு கட்டுப்படுகிறானோ அப்போது ஷைத்தான் அழுகிறான். என் நாசமே, ஆதமுடைய மகனுக்கு சுஜூது செய்ய ஏவப்பட்டது, அவனோ சுஜூது செய்கிறான். ஆனால் எனக்கோ ஏவப்பட்டது, நானோ மறுத்துவிட்டேன், நரகத்தை உரித்தாக்கி விட்டேனே என்று ஷைத்தான் ஆதமுடைய மகன் சஜிதாவை ஓதி சஜிதா செய்யும் நேரத்தில் எல்லாம் அழுகிறான். ஷைத்தான் அழுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருளை எப்படி விவரிப்பது கண்ணியத்துக்குரியவர்களே.